அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அறிவழகன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஆர்ஜி ஸ்கூல் ஹோப் காலேஜில் கோயம்புத்தூரில் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்கும் ஹோப் காலேஜில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்கும் ஸோ அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து ஏரோ மாடலிங் டெமோ பண்ணி காட்டணும் அதை பற்றியான ஒரு வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம ஏவியேஷன் அண்ட் ரோபோட்டிக் கிளப் ஏஆர்சின்னு நாங்கள் சொல்லுவோம் கேபிஆர்ஐஇ்டியில் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் பண்ணுறதுக்குன்னே நாங்கள் வந்து ஒரு லேப் செட் பண்ணியிருக்கோம் இவங்களாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இவர் வந்து விக்ரமாதித்ய கிங் இந்த பையன் மாதவன் லலித் எல்லாம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எபினேஷன் இருக்கார் இவர் தான் எங்கள் லேபில் இருக்க எல்லா திங்ஸையும் எங்கெங்கே விக்ரமாக கரெக்டாக வைப்பார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லலித் மாதவன் அண்ட் பாண்டிதுரை வந்து கிளம்பிட்டாங்க எல்லாத்தையும் இந்த டப்பாவில் போட்டு பேக் பண்ணிவிட்டு எங்களை எப்பயுமே வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கணேசன் ஒருத்தர் ஒருத்தர் அவர் தான் கூட்டிகிட்டு போவார் ஆம்னியில் அவர் கூட நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம் ஹோப் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேபிஆர்ஐடிக்கும் ஓப் காலேஜுக்கும் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இருக்கும் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண உடனே நாங்கள் கடைசியாக ரீச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்ஜி ஸ்கூல் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சிக்னல் பக்கத்துலேயே இருக்கும் நீங்கள் பார்த்து தான் மெயின் கேட் உள்ளே போனோடனே கிரவுண்டு தான் நாங்கள் முதல்ல போய் பார்ப்போம் ஏன்னா நமக்கு கிரௌண்டில் தான் நம்ம எல்லாமே ஃப்ளை பண்ணி காமிப்போம் இந்த ஸ்கூலுக்குள்ளே உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா போய் கிரவுண்டை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பெரிய கிரவுண்டாக இருந்துச்சு இது இனஃப் நம்மளோட ட்ரோன் அண்ட் ஏரோப்ளைன் பார்க்கறதுக்கு கூட இது இனஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அசம்பிள் பண்ணிட்டாங்க போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் போட்டு அண்ட் தென் ரிமைனிங் வந்து ஸ்டேர்ஸில் உட்கார வச்சுட்டாங்க நான் ட்ரோன் பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அண்ட் தென் அந்த ட்ரோனை வந்து டெமோ பண்ணி இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இவங்க பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா ட்ரோனோட ஸ்பீடு நியர்லி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஆறில் ரீச் ஆகும் அந்த ஸ்பீடில் வந்து அவங்கள ட்ரோன் ஓட்டுறப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு அதில் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணிக்காரணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மேனுவர்ஸ்லாம் நிறைய பண்ண முடியும் மேனுவர்ஸ்னால் உங்களுக்கு ஃப்ளிப் ரோல் அண்ட் தென் இதெல்லாம் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் ஃப்ளிப் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் தென் ரோல் வந்து ஃப்ரண்ட்டில் அப்புறம் தென் பேக் ஃப்ளிப் எல்லாமே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனுவர்ஸும் அவங்களுக்கு பண்ணிக்காரணேன் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நார்மலாக எல்லாருமே ட்ரோன் வந்து சும்மா வெட்டிங்கில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் போய் பார்த்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணி அவங்க பார்த்துருக்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரொம்ப இனித்துவாக இருந்தாங்க தென் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை காப்டர் அவங்களுக்கு ஃப்ளை பண்ணி காமிச்சோம் ஏன்னா எல்லோரும் ட்ரோன்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க ட்ரை காப்டர் பார்த்துக்க மாட்டாங்க ட்ரை காப்டர் கொஞ்சம் சேஃப்னே சொல்ல ஏன்னா நீங்கள் குவாட்காப்டர் அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் ஃப்ளை ஆகாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃப்ளை ஆகும் அதனால் நான் வந்து லோவாகவே அவங்களுக்கு ஓட்டி காமிச்சேன் நான் என்ன சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் கொண்டு போய் அது ஃப்ளை பண்ணி காமித்தேன் அவங்க க்ளோஸராக அது பார்க்கணும் அப்படின்ட்டு அண்ட் தென் வந்து இதனாலேயும் மேக்ஸிமம் ஹைட் போக முடியும் சரி நானும் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ட்ரைகாப்டர் மேலே போகுது ஸ்டேபிளாக இருக்கா மேலே பார்த்தீங்கன்னா விண்டெல்லாம் இருக்கும் ஸோ அந்த விண்டையும் அது வித் பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட்டு சும்மா திராட்டல் கொடுத்து பார்த்தேன் ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் போச்சு ஸோ வந்து நம்ம ட்ரை காப்டர் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு யார் மெக்கானிஸத்தில் சின்னதாக சில இடத்துல ப்ராப்ளம் இருக்குது ஜிட்டரிங் இருக்கும் ஜிட்டரிங்கன்னா லைட்டாக வைப்ரேஷன் வரும் அது கொஞ்சம் ஓவர் திராட்டல் கொடுக்குறப்ப தான் அப்படி ஆகும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகாப்டர் வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ளை ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த மாதிரியான ட்ரை ட்ரைகாப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிஸில் தான் பார்க்கலாம் மூவிஸ் லைக்கு டெர்மினேட்டர் மூவி இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் இந்த மாதிரியான ஃப்ளையிங்கு ஆப்ஜெக்ட்ஸை அவங்களால் பார்க்க முடியும் நேரில் பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூனிக்காகவும் இருந்துச்சு ஹாப்பியாகவும் இருந்துச்சு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பைக் ஆஃப்டர் இருக்குது ஸோ ட்ரைகாப்டர் ஃபர்ஸ்ட் குவாலிகாப்டர் ஃப்ளை பண்ணி காமிச்சிட்டு தென் ட்ரைகாஃப்டர் அண்ட் தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஆஃப்டர் ஃளை பண்ணி காமிச்சோம் ஸோ பைக் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த அவதாரப்ப மூவிலலாம் வரும் பைக் ஆப்டர்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு டக்ட்டு மட்டும்தான் இருக்கும் இந்த பைக் ஆப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ளை பண்ணுறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அண்ட் தென் பில்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டம் இதோட பிஐடி டியூனிங்கும் கஷ்டமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸாவது நாங்கள் பண்ணியிருப்போம் பிஐடி டியூனிங்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த பைகாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் டியூன் பண்ணலை ஸோ ஒரு ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னால் அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ளை ஆகணும் அதாவது ஒரு சர்க்கியூட்னு நாங்கள் சொல்லுவோம் அது பண்ணுற அளவுக்கு இன்னும் டெவலப் பண்ணலை பட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தென் நம்ம ஹோவர் கிராஃப்ட் இது வந்து புது மாடல் ஹோவர் கிராஃப்ட் இதுக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட்லி த்ரீ பிரிண்டட் ஓவர் கிராஃப்ட் தான் நம்ம பண்ணியிருந்தோம் இந்த ஓவர் கிராஃப்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பை வந்து கட் பண்ணி அதை நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவும் ஓட்டி காமிச்சோம் அண்ட் தென் மேனுவர்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ட்ரோனில் ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரோன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரோனில் வந்து அதை பஞ்ச் பண்ணி காமிம் இது வந்து நாங்கள் பஞ்சுன்னு அப்படி சொல்லுவோம் ஸோ ஜஸ்ட் ஒரு திராட்டில் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் பண்ணி ரொம்ப ஹைட்டாக போகும் இது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஏரோப்ளைன் ஓட்டி காமிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஏரோப்ளைன் ஓட்டுறது இந்த ஸ்பேஸில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேக் ஆஃப் மட்டும் பண்ணேன் சும்மா டேக் ஆஃப் பண்ணிவிட்டு லேண்ட் பண்ணிவிட்டேன் லேண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ரொம்ப ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட முடிச்சதுக்கப்புறம் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ இது எப்படி பண்ணுறது இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அந்த தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ட்ரோன் ரிலேட்டடாக போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க எல்லாம் நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போல் நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஆம்னியில் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வேறு ஏதாவது ஒரு ஸ்கூலில் நம்ம போய் இதே மாதிரி ஏரோ மாடலிங் பண்ணுவோம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்